இது வரைக்கும் எங்கள் பிரிட்டன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே எங்கள் சேனல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. வடகிழக்கு பருவமழை வழக்கத்தை விட 12% அதிகமாக இருக்கும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தமிழகத்திற்கு அதிக மழைப்பொழிவை தரும் வடகிழக்கு பருவமழை மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அதன்படி இன்றே வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு சாதகமான சூழல் இருப்பதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் சென்னை வானிலை மைய இயக்குனர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களிடம் பேசினார். அவர் கூறியதாவது, வடகிழக்கு பருவமழை குறித்த முன்னறிவிப்பை இந்திய வானிலை மையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 12% அதிகமாக இருக்கும். அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவமழை நீடிக்கும். இலங்கை முதல் கர்நாடகா வரையிலான வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிகழ்வதால் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பல பகுதிகளில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் பெய்துள்ளது. அதிகளவாக வத்திராயிருப்பில் 11 சென்டிமீட்டர் மழையும், சத்தியமங்கலத்தில் 9 சென்டிமீட்டர் மழையும், கோபிச்செட்டுப்பாளையம், கொடைக்கானல், அவினாசி ஆகிய பகுதிகளில் தலா 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும். குமரிக்குடல் தெற்கு கடற்பகுதி, கேரள கடற்பகுதி மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும். இதன் காரணமாக செப்டம்பர் 30 வரை இப்பகுதியில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை ஓரிரு முறை மிதமான மழை பெய்யும். இவ்வாறு சென்னை வானிலை மைய இயக்குனர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.